ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஆப் வந்து பார்த்தா இருக்குது. இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு தேவையான ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது TNEPDS அப்படின்ற ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் மூலமாக உங்கள் ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து கொடுத்துக்கலாம். அதேமாரி உங்களுக்கு எவ்வளோ பொருட்கள் ரேஷன் அட்டையில் வந்து வழங்கியிருக்காங்க, இந்த மந்த்துக்கு எவ்வளோ பொருட்கள் கொடுத்துருக்காங்க, இன்னும் எவ்வளோ கொடுக்காமல் இருக்காங்க, அதேமாரி உங்கள் ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ரேஷன் கடை வந்து எப்போ திறக்கிறாங்க, எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, அதேமாரி உங்கள் கடையில் வந்து எவ்வளோ பொருட்கள் இன்னமும் இருக்குது, அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஆப்பை நம்ம எப்படி லாகின் பண்ணி எந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணலாம், அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு தமிழில் வேணால் தமிழ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் வேணால் மேலே இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இங்கிலீஷில் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களால் இந்த ஆப் வந்து பயன்படுத்த முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். இப்போது இதில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உள்நுழை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் கார்டு அட்டை செயல்படுத்துதல், உங்கள் ஸ்மார்ட் கார்டு வந்து ஆக்டிவாக இல்லாமல் இன்ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படின்னா இதில் போயிட்டு ஸ்மார்ட் கார்டு அட்டை செயல்படுத்தல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆக்டிவ் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு ஏற்கனவே ஆக்டிவில் இருக்குது, அதனால் ஏற்கனவே வந்து செயல்பட்டில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து புகார் பதிவுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் தெரிவிக்க போகிறீங்க அப்படின்னா மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணினா போதும், இந்த மாதிரி உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ உங்கள் மெயில் ஐடி என்ன வகை தேர்ந்திருக்கு, எந்தமான வகை. ஸோ நியாய விலைக்கடை வந்து பார்த்தா குறித்த நேரத்தில் பொருள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்தா இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்காங்க பாருங்கள். முழு உரிமம் வந்து பார்த்தா கிடைப்பதில்லை, ஸோ தரம் வந்து குறைவாக இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரேஷன் கடை மீது ஏதாச்சும் புகார் இருக்குது அப்படின்னா ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான புகார்களை நீங்கள் தாராளமாக வந்து தெரிவிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து மூணாவது ஆப்ஷன்னா பரிவர்த்தனைகள். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தாக என்னமான பொருட்கள்லாம் வாங்கியிருக்கீங்க, கடைசி வந்து 10 பரிவர்த்தனை மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அந்த ஜூலை மாதம் எவ்வளோ பொருட்கள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க இதன் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து உரிமம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உரிமம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி, உங்கள் ரேஷன் அட்டையில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கான பொருட்கள் வழங்குவாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து பார்த்தா 10 கிலோ வந்து கொடுக்குறாங்க, மண்ணெண்ணெய் எவ்வளோ கொடுக்குறாங்க, பாமேல் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஸோ பிஹெச்ஹெச்சுக்கான அரிசி எவ்வளோ கொடுக்குறாங்க, நார்மல் அரிசி எவ்வளோ கொடுக்குறாங்க, சர்க்கரை எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய உரிம அளவு எவ்வளோ, எவ்வளோ மீதி கொடுக்குறா மீதி கொடுக்காமல் இருக்கான்ற வரைக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் கிடைக்காதுன்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சம்மந்தப்பட்ட அந்த ரேஷன் ஊழியர் தான் சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்களே வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், உங்கள் ரேஷன் கார்டில் எவ்வளோ பேர் இருக்கான்றத அதுவும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட்டு எண் விவரக்குறிப்பு, அந்த ஆப்ஷனை போனீங்கன்னா ஸோ உங்கள் ரேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒதுக்கப்பட்ட கடை பெயர் என்ன, குடும்ப அட்டை என்ன, அட்டை வகை என்ன, ஸோ செயலில் இருக்கா இல்லையா, பெருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, சின்னவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, சிலிண்டர் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணால் அந்த ரேஷன் கார்டில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ஓப்பன் ஆகும், எத்தனை பேர் இருக்கான்ற வரைக்கும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதேமாரி ஆதார் கார்டு பதிவு செஞ்சுருக்கா இல்லையான்றதையும் கீழே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கடை வேலை நேரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் ரேஷன் கடை எப்போது வேலை செய்யும், வார விடுமுறை எப்போ, பொது விடுமுறை எப்போ எல்லாமே வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்கள் ரேஷன் கடை எப்போ திறக்கிறாங்க மூடுறாங்கன்றத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடை சரக்கு இருப்பு, உங்கள் ரேஷன் கடையில் எவ்வளோ பொருட்கள் இன்னும் மீதம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கீழே வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சர்க்கரை எவ்வளோ இருக்குது, இதுலேயுமே வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லைன்றத நீங்கள் இங்கேருந்தே வந்து பார்த்தா தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் நீங்கள் தெரிவிக்கணும், ஏதாச்சும் கருத்து நீங்கள் தெரிவிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இதில் போய் நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொருட்கள் விருப்பம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு என்னமான பொருட்கள்லாம் வேணும், எனக்கு இந்த மாதிரி பொருட்கள் வேணாம் வேணுன்றத நீங்களே வந்து பார்த்தா தேர்வு செஞ்சுக்கலாம். எனக்கு இந்த பொருட்கள் மட்டும்தான் வேணும், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாரி அவங்க உங்களுக்கான பொருட்கள் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஆப்பில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட் தான் வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆப் பற்றி தெரியாமல் இருக்குது, ஆப் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து இந்த ஆப் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.